புதுசாக டிராஃபிக் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மார்னிங் டைமில் வந்து 40 கிலோமீட்டர் மேலே போகக்கூடாது, நைட் டைமில் 50 கிலோமீட்டர் மேலே ஸ்பீட் போகக்கூடாது. ஏன் போட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, போட்டோ ரூல்ஸ் கரெக்டு தான். சிட்டியில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய சைன் ஸ்னாச்சிங் பண்ணுறாங்க. இதனால் வந்து நிறைய பப்ளிக் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த டூ வீலர்லாம் ரேஷாக போகிறதுனால. ஸோ இந்த ஸ்பீட் லிமிட்ன்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். சென்னை சிட்டி அஃபெக்டட் ஆகிறவங்களாம் நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு லேடிஸ் எல்லாமே வரணும், எங்கள் குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டே வருவோம். ஸோ வரும்போது நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வருவோம். மார்னிங் டைமில் வந்து எங்களுக்கு எங்கள் டைமிங் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், ஸோ ஸ்பீடாக வருவோம். அந்த டைமில் இப்போ நாங்கள் 40 கிலோமீட்டர்ஸ் தான் போகணுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைமில். ஆனால் ஆக்சுவலாக அது எங்கள் நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியுது. பட் அது கொஞ்சம் சஃபர் ஆகும் அதில் எங்களுக்கு, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 60ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் போவோம். ஏன்னா நான் யாருமே போய் ஆக்சிடென்ட் ஆகணும்னு போக மாட்டாங்களே. ஸோ காலியாக இருக்க ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இப்போ இதெல்லாமே அவங்களுக்கு 100% போடலாம் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு. இப்போ எங்களை மாதிரி ஒர்க் போகிற ரிலேட்டடாக ஒர்க் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். 25 கூட போக முடியலங்க மினிமம் ரோட்டில். டிராஃபிக் ஜாஸ்தி, வண்டி ஜாஸ்தி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்த்தீங்கன்னா சேஃப் தான், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இப்போ டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும்போது, ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது 40 தான் போகணும். அந்த அதில் வந்து சென்சார் வச்சு பிடிப்பாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவும் போவேன், நார்மல் லிமிட்லேயும் போவேன். எப்படி சேஃபாக ஓட்டணும்னு தெரியும். இப்போ ரேஷாக டிரைவ் பண்ணுறது வேறு. ஓகேவா, ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஒரு 50-60 போவோம். ஆமாம், எனக்கு கண்ட்ரோலோட தான் ஓட்டுவேன் நான். ஸோ பார்ப்பேன் இந்த ரோடு வந்து போகலாமா, இந்த ஸ்பீடுக்கு போகலாமா, பார்த்து பார்த்தா போவேன். அந்த மாதிரி இடத்துல வந்து 40 போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அது ஐ வாண்ட் டு பி யூஸ் டு பழகணும் அதை. ஓகேவாக தான் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸில் எங்களை மாதிரி வந்து வெளியில் இது வாக்கிங் பீப்புளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சரியான இதுன்னு நினைக்கிறேன். எப்பத்துலேருந்து இது அப்ளிகபிள் ஆகிறதோ அது ரொம்ப சீக்கிரமாக. 40 கிலோமீட்டருங்கிறது பகலுங்கிறது ஓகே தான், ஆனால் நைட்டுங்கிறது வந்து 50 கிலோமீட்டருங்கிறது டிராஃபிக் அதிகமாக இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பகலில் வந்து 40 கிலோமீட்டர் போகிறோங்கிறது நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி ஒரு 10 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணேன் நான் சிட்டியில், அதுவே பார்த்தீங்கன்னா 1 ஹவர், மோர் தென் 1 ஹவர் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடு தவிர்த்துட்டு டிராஃபிக்கை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணாலே வந்து ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் டிராஃபிக் சரி பண்ணாலே நிறைய பிரச்சனை குறையும். மோஸ்ட்லி எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு, அதுக்கு தான் நிறையா வந்து இந்த 40-50 சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிராஃபிக்ஸ்லாம் நல்லா ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது மீதி எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போது 40-50 ஸ்பீட்லலாம் கண்டிப்பாக போகவே முடியாது, இந்த காலத்தில் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 60 அப்படி போனால் தான் ரைன் ரன் பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு மேலே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணோம்னா நல்லா இருக்கும். சுத்தமாக ஓட்ட முடியாது ப்ரோ. சுத்தமாக ஏன் ப்ரோ சொல்கிறீங்க? இது 3 கீருக்கே ஒரு மாதிரி பம்ப் ஆகும், ரொம்ப அடைக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது ஓட்டுறதுக்கு. இல்லை, டிராஃபிக் டைமில் உங்களுக்கு பீக்கு டைமில் வந்து ஓகே, அந்த ரூல்ஸ் ஓகே. மற்றபடி உங்களுக்கு மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்து அந்த லிமிட்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் இது தான். இருக்கிற டிராஃபிக்கில் 40 போகிறதே கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ரோட்லலாம் ஓகே. இப்போது அந்த மாதிரி நுங்கம்பாக்கம் அந்த சைட் ஸ்டெல்லிங் ரோட்லலாம் வந்து நீங்கள் வந்து அதே ரூட்லாம் ஃபாலோ பண்ணணும். நைட்டு கூட ஒன்றும் இஷ்யூ இல்லை. நைட் ஏன்னா இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பேரிகேட் போட்டு பிடிச்சிட்ருக்காங்க, அதனால் எந்த இஷ்யூ இல்லை. ஏதாவது அர்ஜென்சியாக ஏதாவது வேகமாக போகிறப்ப மாட்டினா உண்டு. ஆனால் 40 கிலோமீட்டருங்கிறது ஒரு 60-50 வச்சிருந்தா கூட, 60-70 வச்சிருந்தா கூட ஓகே இல்லை. அந்த இது கூட இருந்தால் ஓகே. எவ்வளோ ஃபைன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களான்னு கூட தெரியல. ஆக்சுவலி பண்ணிட்டாங்களா, அது எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டிராஃபிக்கு வந்து நம்ம மீடியம் ஸ்பீடில் போயிட்டா இருந்தாலே நம்ம உடம்பு ஹெல்த்தும் சரி நம்ம பாடியும் சரி கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறதையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்ல இப்படியாகவும் போயிட்டு வரலாம், அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதுதான் எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, நம்ம நார்மல் டே டு லைஃப் ஒரு நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்கன்னா டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. நீங்கள் டிராஃபிக்கில் 40 கிலோமீட்டர் மேலே போகவே முடியாது, அது வேறு விஷயம். இன்கேஸ் டிராஃபிக்கில் அந்த டைமில் போகும்போது இந்த மாதிரி பிடிச்சி ஃபைன் பண்ணும்போது அது நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப பாதிக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அவங்களால நமக்கு எந்த தொல்லையுமே வரப்போகிறது கிடையாது. நானும் வந்து ஆக்சுவலாக ஒரு டிரைவர் தான், இது வரைக்கும் எந்த போலீஸ்கிட்டையும் நான் ஃபைன் கட்டினது கிடையாது. ரூல்ஸ் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்களும் ஃபாரினில் போய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அது இங்கே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போனால் ஒரு 1 மணிநேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் கிளம்புங்க, ஃப்ரீயாக ரிஸ்க் இல்லாமல் ஃப்ரீயாக போய் சேரலாம்ல, எல்லாருக்குமே நல்லது தானே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. அதனால் இது கரெக்ட் தான், ஆனால் இது எந்த அளவுக்கு போலீஸ் அப்ளிகபிள் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. ஒரு 200 ரூபா ஃபைன் கட்டினாலே எங்களால் முடியாது. முதல்ல ஹெல்மெட்டுக்கு 100 ரூபா தான் கட்டுவோம். நாங்கள் கரெக்டாக லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். பட் அந்த ஒரு 100 ருபீஸை கொடுக்கும்போதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து 500
நாங்கள் கார்டிலேயாச்சும் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுக்கணும், இல்லைனா யாருக்கெல்லாம் ஃபோனில் ஜிபேயில் போட்டு அப்படி தான் தர மாட்டிருக்கோம். அது என்னைக்கிறோம் ஒரு நாள் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக ஆகிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ 1000 ருபீஸ்ன்றது கண்டிப்பாக எங்களால் முடியவே முடியாது. ஏன்னா நாங்களாம் நார்மல் மிடில் கிளாஸ். ஸோ எங்களால் அது கண்டிப்பாக முடியாது. அது ரொம்ப இதுவாக தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுவுமே எங்களுக்கு கஷ்டம். டைமிங், அந்த பைக்கு மெதுவாக ஓட்டிகிட்டு வரதும் கஷ்டம், ப்ளஸ் அந்த பெனால்ட்டி கட்டுறதுமே கஷ்டம் எங்களுக்கு. அது எப்படிங்க சீக்கிரம் போகிறதுன்னா, அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் அவங்க ஏர்லியராக போகணும், அதுதான் இது இல்லையா? அதுக்காக நீங்கள் வந்து அது சிட்டி லிமிட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறதெல்லாம் வந்து சரின்னுலாம் சொல்லவே முடியாது. மெயினாக வந்து இந்த டெலிவரி பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் தேல் பி ஹேவிங் டார்கெட். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போது ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது, ஸோ அவங்களாம் வந்து டக் டக் டக்குன்னு டெலிவரி பண்ணி போவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து 40 மேலே எக்ஸிட் பண்ணக்கூடாது, 50 மேலே எக்ஸிட் பண்ணக்கூடாதும்போது தேல் கெட் அஃபெக்டட். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். கார் ஓட்டுறவங்க வந்து மிடில் கிளாஸ்லாம் ஓட்ட மாட்டாங்களா மோஸ்ட்லி வந்து ரிச்சான பைக்கு எல்லாருமே தான். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இப்போ நானே என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்மெட் போனாங்க, ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்க. போலீஸ் கேமரா வண்டியை போட்டால் எடுத்துட்டு ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட் போட சொல்லுது டூ வீலரில், இவங்க மக்கள் போடாமல் போகிறாங்க. சப்போஸ் கீழே விழுந்துட்டு யாருக்கு பிரச்சனை? எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். அதனால வந்து ஃபைன் போடுறங்கிறது, ஹெல்மெட் போடலைனா ஃபைன் போடுறங்கிறது கண்டிப்பாக ஏற்றக்கூடிய விஷயம் தான். அதில் வந்து மாற்றம் கிடையாது, பண்ணி தான் ஆகணும் சொசைட்டி நல்லதுக்காக. ஆனால் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக. சூப்பர் பைக்கு, சூப்பர் பைக்லாம் கிடையாது ப்ரோ, நார்மல் வண்டி தான், 200 cc அவ்வளோதான். அதுக்கு மேலே 150 cc மேலே இருக்க பைக்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாதிரி சொல்கிறீங்க. திடீர்னு போடுறாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக்கிடுறாங்க. அது இது அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோவும் பண்ண மாட்டிருக்காங்க. அது போடும்போது போடுறாங்க, அந்த டைமில் ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க, 4 மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லாமல் இருக்குது. அப்போ மீண்டும் வந்து அது ஃபாலோ பண்ணுறதுனால சில கஸ்டமருக்கு வந்து அது மீண்டும் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து மீண்டும் நாம் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது டிரைவருக்கு தான் அது நிறையா ப்ராப்ளம் ஏற்படுது. ஒரு காரில் ஒரு கேமரா வச்சு அதுலேருந்து நாங்கள் ஃபைன் போடுவோம், டைரெக்டாக அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்தால் யார் யாருக்கு ரொம்ப கஷ்டங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த யூத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த அப்பாச்சி, இந்த கேடிஎம், இந்த பைக்கெலாம் வச்சுட்டு ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பைக்கெலாமே பிளாக் பண்ணலாம். நம்ம சிட்டியில் வந்து அதெல்லாம் வந்து யூஸே கிடையாது. எடுத்த உடனே 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடில் வந்து நம்ம ரோட்ஸும் கிடையாது, நம்ம டிராஃபிக்கும் கிடையாது. இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பைக்குங்களாமே பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பைக்கெலாம் பிளாக் பண்ணாலே அந்த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்லாம் நடக்காது, இந்த ரேஷ் டிரைவிங்லாம் நடக்காது. சரிங்கண்ணா, இது ஆனால் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்டில் சுற்றுறாங்க, ரவுண்ட்ஸ் போகிறாங்க வராங்க, ஏதாச்சும் ஆனாக்கா இவங்க தான் நம்ம பாதிப்பு எல்லாமே செய்யணும் சொல்லணும். அதனால் அவங்களும் எடுத்துன்னு வராங்க. ஒரு ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் என்னன்னாக்கா இதான் ரொம்ப கஷ்டம். நம்பரை எழுதிட்டு கேஸ் போடுறது, கோடு தான்னாக்கா ஃபோட்டோ எடுத்து கேஸ் போடுறது, பின்னாடி அவரும் கத்த மாட்டான், அவன் ஆர்மா 10 வாட்டி அடிக்கிறான். ஸோ நானே பார்க்குறேன், ரேஷ் டிரைவிங்காக பண்ணுற பசங்க இருக்காங்க, நானே ஒரு சில நேரம் வந்து அவங்களால அஃபெக்ட் ஆக வேண்டியது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் ஆகல. ஸோ அவங்களுக்குலாம் வரும்போது கொஞ்சம் வந்து பாசிட்டிவான எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து 40-50 இருக்குல்ல, அது 50-60 மாற்றலாம், மாற்றினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் உறுதியாக ஒத்துக்கிறேன். யானு கேளுங்க, இப்போ சிம்ஸில் நான் ரோட்டை கிராஸ் பண்ணுவேன், சிக்னல் போடுவாங்க, ஃப்ரீயாக சிக்னலே எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களே, இவங்க பாலில் போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணி இவங்க பாலில் போயிட்டே இருப்பாங்க, இவங்க வர்றவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து டிராஃபிக் இந்த இது வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் கொண்டு வந்தால் நான் முழுசாக ஏற்றுக்குவேன், இதில் எந்த மாற்றம் கிடையாது. எனக்கே கைண்ட் ஆஃப் ப்ளஸ் தான் ப்ரோ, நானும் ரேஷ் தான் பண்ணுவேன். ஓட்டுறதும் கஷ்டம் தான், ஃபைன் போட்டாலும் கஷ்டம் தான். ஆனால் இது எடுத்துகிட்டு வரதுனால நல்லது தான், ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும், நமக்கும் நல்லது தான், வண்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் போலீஸ் தான், அதனால் நான் இவ்வளோ பேசுகிறதுக்கே பயப்படுறேன். எங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப பாதிக்கப்படுறேன் என்னன்னா, ஃப்ரெண்டு அவன் தான் வண்டியை கொடுத்தானா அவன் தான் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவன் வண்டியை வாங்கிட்டு போறேன், அவனுக்கு தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறம் யாரும் ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே பாதிக்கும், அது அவங்கள மட்டும் பாதிக்கணும் கிடையாது, எல்லாருமே பாதிக்கும். ஆனால் ரேஸ் டிரைவ் ஜாஸ்தி இருக்கு, அது அவங்களுக்கு போடுறதுக்கான ரூல்ஸ் ஓகே கரெக்டு தான். ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஸ்பீட் போகிறதில்ல, நார்மலாக தானே போகிறாங்க. ரேஸ் டிரைவ் கண்டிப்பாக நிறைய பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு போடுற ரூல்ஸ் கரெக்டு தான். கார் வந்து உங்களுக்கு பிரேக் அடித்தாலும் உங்களுக்கு சேஃப்டியாக நிற்கும், உங்களுக்கு டூ வீலர் வந்து அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது உங்களுக்கு. அதனால பைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓகே, காருக்கும் எங்களுக்கு. அது இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு முதல் வந்து நிறுத்தி வச்சு ஃபைன் பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்னிங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சிச்சுவேஷன் இருக்கிறப்போ வந்து நீங்கள் சொல்லிவிட்டு எதாச்சும் பண்ணியிருக்கலாம், மெடிக்கல்லேருந்தே வாங்கியிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி கொண்டு வந்து தர சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி அவங்கள சேட்டிஸ்ஃபேக்ஷனாக அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபைனுன்னு திடீர்னு போட்டாங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. இந்த கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கேமரா வச்சு இது பண்ணியிருக்காங்க,
அதனால் நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு அப்புறம் பண்ணால் தான் நல்லா தான் இருக்கேன். நடத்திட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்.